ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். நம்மளோட லாஸ்ட் டியூட்டர் சீரீஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா, இந்த டெக்ஸ்ட் டூலை பற்றி தான் நம்ம பார்த்தோம். டெக்ஸ்ட் டூல் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தோம். இந்த டியூட்டர் சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அடுத்த விஷயம் என்னென்னா, டேபிள்ன்ற கான்செப்டை தான் நம்ம சொல்லி பார்க்க போகிறோம். டேபிள் என்னது நம்ம யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி இப்போ நான் வந்து இந்த டெக்ஸ்ட் லோகோ நான் வந்து எடுத்துக்கொள்கிறேன். எடுத்து வச்சுக்கொள்கிறேன். சரி, இப்போ எங்கன்னா வந்து நான் வந்து இந்த டேபிள்ன்றதை வந்து போயிட்டு டேபிளை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நான் ட்ரா பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஒரு டேபிள். சரி, இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, நார்மலி கொராடோவில் வச்சு இந்த டேபிள்ன்ற கான்செப்ட், நீங்கள் வந்து ஸ்கூல்ஸில் ஏதாவது டைம் டேபிள் ஏதாவது நீங்கள் கிராஃபிக்ஸ் பண்ணணுன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ சாதாரணமாக இப்போ உங்களுக்கு வந்து எத்தனை காலம்ஸ் எத்தனை ரோஸ் வேணுன்றதை இதை நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்திருக்க பாருங்கள், த்ரீ இதில் வந்து எத்தனை கொடுத்துருக்காங்க, த்ரீ வந்திருக்கு. த்ரீனா இது ரோஸ் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. இப்போ 1, 2, 3 இது வந்து காலம்ஸ். எத்தனை காலம்ஸ் கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4 காலம்ஸ் கொடுத்துருக்கோம். இல்லை உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2 கொடுத்தா 2 இப்படி வந்துடும் ரோஸ். இப்போ உங்களுக்கு கூட ரோஸ் வேணும் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி காலம்ஸ் வேணுனாவும் நீங்கள் கூட்டிக்கொள்ளலாம். அந்த மாதிரி கூட்டிக்கிட்டு உங்களுக்கு சைஸை வந்து வேணும் அப்படி குறைச்சி கொள்ளலாம். இந்த மாதிரி இந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம் ஒர்க். சரியா, இந்த மாதிரி உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கு ஒர்க்ஸ் வந்து இது ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்கும் உங்களுக்கு இந்த இது பண்ணுற டைம் டேபிள் சம்மந்தமாக செய்கிறதுக்கு. இப்போ இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ரோவை வந்து இந்த மாதிரி சைஸை வந்து குறைச்சி கொள்ளலாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குறைச்சி கொள்ளலாம். இந்த மாதிரி இது வந்து இப்போ சில இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு இப்போ பார்ப்போமா, சின்ன ஒரு லேபிள் ஒன்று டிசைன் பண்ணுவோம். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை செலக்ட் பண்ணிட்டு டிலீட் பண்ணுறேன். சின்ன லேபிள் ஒன்று இந்த மாதிரி. இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிற, சாரி இதில் போயிட்டு டேபிள் ஒரு சின்ன லேபிள் ஒன்று இப்படி டிசைன் பண்ணி சின்ன லேபிள் ஒன்று. இதில் வந்து எனக்கு வந்து வேணும் 4 கொலாம்ஸ்னு சொல்லி வச்சுட்டு ரெண்டு ரோ மாதிரி வச்சுக்குவோம். அப்போ இதில் வந்து எது ரோ இதான் ரோ, இதை வந்து ரெண்டு அடிச்சுன்னா இப்படி வந்துடும். இப்போ நான் இதை வந்து கொஞ்சம் பெருசாக்கி கொள்கிறேன். இந்த மாதிரி கீழே இப்படி எழுதிக்கொள்கிறேன். எழுதிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ அது எனக்கு வேணும்னா இதில் மாற்றங்கள் செய்யணும்னா, இதில் வந்து கொஞ்சம் இழுத்து அந்த மாதிரி டேபிளை அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றங்கள் செய்யணும்னா, அதாவது இந்த குளம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கணும், இது பெருசாக இருக்கணும், அப்படி அப்படி மாற்றங்கள் செய்யணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் டேபிள்ன்ற கான்செப்டை தான் இருக்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஒரு கிளிக் பண்ணால் அந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. இதில் வந்து பின்னி இழுக்கணும், இழுத்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இதை கொஞ்சம் இப்படி பெருசாக்கி கொள்ளலாம். இந்த மாதிரி செஞ்சு கொள்ளலாம். இப்போ இந்த லைன் வந்து இப்படி வச்சுட்டு நீங்கள் வந்து இதை கொஞ்சம் மேலே தூக்கினீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்குள்ளே அந்த இது. இப்போ இதில் வந்து நீங்கள் சும்மா நோமலா ஒரு விஷயம் வந்து நீங்கள் டைப் டூவில் செலக்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டூவில் இப்படி டைப் பண்ணக்கூடிய இது வந்து நம்பர் அப்படி செஞ்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி அடுத்தது வந்து நேம். அடுத்த விஷயம் வந்து குவான்டிட்டி. அடுத்தது வந்து ப்ரைஸ். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன பில் டிசைன் ஒன்றும் செஞ்சு கொள்ளலாம். இந்த டேபிள்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பில் டிசைன் ஒன்று ஒரு டிசைன் ஆச்சு. பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஒரு சின்ன பில் டிசைன் ஒன்று நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் இந்த டேபிள்ன்ற கான்செப்டை யூஸ் பண்ணி. இதே மாதிரி தாங்க நீங்கள் வந்து ஒரு ஒரு சின்ன டைம் டேபிள் செய்கிற நேரமும் நீங்கள் வந்து செஞ்சு கொள்ளலாம். அதுக்கும் அதே மாதிரி தான், இதே மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செய்ய வேண்டியது தான் இருக்குது. அது ரொம்ப ஈஸியான விஷயம் தான். அதுவும் இந்த டேபிள்ன்ற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி விஷயத்தை பற்றி நீங்கள் ஒரு டேபிள்ன்றது ஸ்கூல் டைம் டேபிள் எப்படி செய்யணும்னு சொல்லி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் சொல்லி கொடுத்ததை வச்சு உங்களுக்கு ஏதாவது அதில் சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் தெரியுவீங்க, நான் அதை விளங்கப்படுத்துறேன். உங்களுக்கு என்ன ஒன்று செஞ்சு காட்டுறேன் எப்படி ஒரு டைம் டேபிள் ஒன்று செய்யறதுன்னு சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.